ஏயோ கிரே ஆர்கானிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கதிரி 18-12 மூணாவது வாரத்துக்கான அப்டேட் பார்க்க போகிறோம். இது விதைச்சு இன்னையோட ஒரு 22 நாள் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த 22 நாளில் இந்த பயிரோட வளர்ச்சி எப்படி இருக்குது, இது கூட ஊடுபயிரெல்லாம் என்ன போட்டிருக்கோம், அதோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்குது, எந்த மாதிரியான பூச்சி தாக்குதல்கள் எதுனா வந்திருக்கா, இதை பற்றி எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இந்த வீடியோவை மற்ற விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாத இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முதல்ல கதிரி 18-12 இந்த வாரம் வந்து பார்த்தோம்னா ஒரு முறை கை குத்து வந்து குத்திருக்கோம், ஒரு டைம் வந்து களை எடுத்தாச்சு. இதில் பார்த்தவே உங்களுக்கே தெரியும், இதில் வந்து ஊடுபயிராக பாருங்கள், நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரியே உளுந்து வந்து போட்டிருக்கோம். இந்த பார்டர் இருக்கிறப்ப வெங்காயம் எல்லாமே சைடில் இருக்குது, இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஊடுபயிர். இதில் அங்கங்கே நமக்கு பார்த்தோம்னா ஒரு சில நோய்கள் எல்லாமே நமக்கு வந்து தென்படுது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் இதுக்கு வந்து உரம் போட்டு கண்டிப்பாக தண்ணீர் விட்டால் தான் இது வந்து நல்லா வளரும். இதில் வந்து பாருங்கள் கொஞ்சம் டிசீஸ் எல்லாமே வந்திருக்க மாதிரி தான் தெரியுது. விதைகள் வந்து அங்கங்கே ஒன்று இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபோலியேஜ் வந்து நல்லா விரித்து வளரும், நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு காய்கள் வந்து நல்லா பிடிக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம எந்த மாதிரியான முறைகள்லாம் நம்ம கையாளணும்னா நமக்கு வந்து நல்லா மகசூல் எடுக்கலாம் அப்படின்றத அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லாம் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் விதைச்சு இன்னையோட ஒரு 21-22 நாள் ஆயிடுச்சு, அதாவது 3 வாரம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து பாருங்கள் சில பூச்சி தாக்குதல்கள் எல்லாமே வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தோம்னா சிவப்பு கம்பளி புழு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மற்ற கம்பளி புழுக்கள் மூலமாக வரக்கூடிய தாக்குதல்கள் இதை பார்த்தாவே நமக்கு வந்து தெரியும். இதிலே பாருங்கள் தாக்குதல்கள் வந்து இலையை வந்து ஃபுல்லாகவே சாப்பிட்ருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தோம்னா கொஞ்சம் நைட் டைமில் வந்து கடித்து சாப்பிட்டு போயிடும். இதெல்லாம் தான் இதில் வரக்கூடிய சில பிரச்சனைகள். இப்போ இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம எதுனா நோய் கட்டுப்பாட்டு முறைகள் இல்லைனா பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய முறைகள் வந்து நம்ம கண்டிப்பாக கையாளணும். அப்படி கையாண்டால் தான் கொஞ்சம் நம்ம வந்து இதை சேஃபாக பார்த்துக்க முடியும். இது சிவப்பு கம்பளி புழுவாக இருந்தால் அதை அம்சக்தா ஆல்பிஸ்டைகா அம்சக்தா மோரின்னு சொல்லுவோம். பீகார் கம்பளி புழுவாக இருந்தால் இதை நம்ம ஸ்பைலோசோமா ஆப்ளிகோன்னு சொல்லுவோம். அடுத்து சில நியூட்ரன் டிஃபிஷியன்சி சிம்டம்லாம் வந்துருக்கு. இதில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இயர்லி ஸ்டேஜில் வந்துருக்கூடிய நைட்ரஜன் டிஃபிஷியன்சி, தலைச்சத்து குறைபாடு. இதில் கீழே இருக்கக்கூடிய இலைகளில் தான் தலைச்சத்து குறைபாடு வந்து நமக்கு முதல்ல தென்பட ஆரம்பிக்கும். இதில் வந்து தென்பட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அடுத்து நம்ம இதில் வேறு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். தலைச்சத்து குறைபாடு வந்து நிறைய செடிகளில் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இதிலே வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் அதோட சிம்டம் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும். அதனால் நமக்கு இது வந்து உரம் போடுறது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உரம் போட்டே தான் ஆகணும். அடுத்து இது பார்த்தோம்னா அயன் டெஃபிஷியன்சி, இரும்பு சத்து குறைபாடு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா மேலே வந்து இந்த மாதிரி தான் வரும். மேக்ஸிமம் மைக்ரோ நியூட்ரன் நுண்ணூட்ட சத்துனாவே மேலே இருக்கக்கூடிய இலைகளில் தான் தெரியும். இதுலேயும் 1-2 அங்கங்கே தென்பட ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து உளுந்தில் பார்த்தாலும் சில பூச்சி தாக்குதல்கள் வந்து நிறைய ஏற்பட்டிருக்கு. இதுக்கும் நம்ம மேலாண்மை பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் நம்ம வந்து எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் நம்ம இதை வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து இங்கே பாருங்கள் இதில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளோட தாக்குதல்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இலையில் இருக்கக்கூடிய சாறுகள் எல்லாமே அங்கங்கே உறிஞ்சிருக்கு, இதை நமக்கு பார்த்தாவே தெரியும். இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து இலையில் இருக்கக்கூடிய சாறு ஃபுல்லாகவே உறிஞ்சிருக்கு. அதுக்கான மேலாண்மை முறைகளையும் கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். அதுக்கப்புறம் இதில் ஊடுபயிராக வெங்காயம் போட்டிருக்கோம், அதையும் அப்படியே பார்த்துடலாம். இது ஃபுல்லாகவே பாருங்கள் இதிலே ஊடுபயிராக இந்த மாதிரி கீரை மட்டும் தண்டுக்கீரை அங்கே விதைச்சுட்ருக்காங்க, தண்டுக்கீரையும் நல்லா தான் வந்திருக்கு. சில ரஸ்ட் மாதிரியான துருப்பு நோய்கள் எல்லாமே வந்திருக்கு, அதையும் நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும், கண்ட்ரோலாக வச்சுக்கணும். வெங்காயம் வந்து இங்கே பார்டர் இருக்கிறப்பா நட்டுருக்காங்க, இது வீட்டுக்கான தேவையான வெங்காயம் மட்டும்தான். இதுவும் வெங்காயமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அடுத்து இது பார்த்தோம்னா கம்பு, நாற்று விட்டு நட்டது தான், அந்த மாதிரி பாத்தி போட்டு இதில் வந்து நட்டிருக்கோம். இதுவும் கம்பு வந்து பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே வந்துட்டுருக்கு. ஒரு 25 நாள் ஆகும் இது நடவு பண்ணி. சில கம்பில் பாருங்கள் அங்கே வந்து கதிரியாக வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நல்ல கிளைகள் எல்லாமே வெடித்து நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்து கீழே சோளமும் ராகியும் போட்டிருக்கோம், அதையும் பார்க்கலாம் வாங்க. இதுதான் சோளம், இதுவும் பார்த்தோம்னா நம்ம பாத்தியில் தண்ணி கட்டி நட்டது தான், நடவு செஞ்சு நாட்டு விட்டு பிடுங்கிட்டு வந்து நட்டது தான். அதுக்கப்புறம் இதுவும் பார்த்தோம்னா ராகி கேழ்வரகு, இது பையூர் 2 ரகம், இது வந்து செஞ்சோளம். இந்த பையூர் 2 ரகம் பாருங்கள் நடவு செஞ்சு இன்னையோட ஒரு 25 நாள் ஆகும், இது வந்து நல்லாவே வந்திருக்கு. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும். நீங்கள் எந்த ரகமான நிலக்கடலையாக இருந்தாலும் இல்லை கதிரி 18-12 இந்த நிலக்கடலை ரகம் பயிரிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்கள், உங்களோட பயிர் வந்து எப்படி வளர்ந்துருக்குன்னு வீடியோவில் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. இதில் ஏற்பட்டக்கூடிய சத்து பற்றாக்குறை இல்லைனா இதில் ஏற்பட்டக்கூடிய பூச்சி நோய் தாக்குதல்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு எதுனா மேலாண்மை முறைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கும் இது வந்து ஃபுல்லாக தெரியும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது, எனக்கும் ஓரளவுக்கு தான் தெரியும், இப்போ தான் இதை வந்து கற்றுக்கிட்டு வரேன்னே சொல்லலாம். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச முறைகளை வந்து கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படின்னா தான் நாங்களும் கற்றுக்க முடியும், நம்ம சேனலில் பார்க்குறவங்களும் மற்றவங்களும் வந்து கற்றுப்பாங்க. ஸ்பேசிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கொஞ்சம் நல்ல இடைவெளி இருக்குது தான். ஸோ அந்த ஃபோலேஜ் வந்து நல்லா கவர் ஆகி மண்ணை வந்து கவர் ஆகி அந்த காய்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸ்பேசிங் வந்து நல்ல இடையிடையே தான் இருக்குது.
அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு, நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.